ஹாய் வியூவர்ஸ், ஹாவ் எ நைஸ் டே. இன்றைக்கி வந்துட்டு கோபத்தை தவிர் அப்படிங்கிற ஒரு கதையை பார்க்கலாம். ஒரு அழகான வீடு. அந்த வீட்டில் வந்து அழகாக அம்மா அப்பா ஒரு பையன் வாழ்ந்து வந்தாங்க. அந்த தம்பிக்கு வந்து எப்போ பார்த்தாலும் கோபம் வந்துகிட்டே இருக்கும். அவங்க அப்பா வந்து யோசனை பண்ணாங்க, இந்த கோபத்தை இந்த தம்பிக்கிட்டேருந்து எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு கோபம் வரும்போதெல்லாம் வந்து அவங்க வீட்டு மர வேலியில் போய் ஒரு ஆணி அடி அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த தம்பியும் வந்துட்டு கோபம் வரும்போதெல்லாம் போய் ஒரு ஆணி அடிச்சுட்டு வருவார். கொஞ்ச நாள் கழித்து நிறைய ஆணி வந்துடும். அவரோட கோபமும் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. அப்போ வந்து அவங்க அப்புறமா கொஞ்ச நாள் கழித்து கோபம் நல்லாவே அடங்கிடுச்சுன்னே சொல்லிடலாம். அதுக்கப்புறம் போய் பார்த்தோன்னாக்க அவங்க அப்பா வந்து இந்த ஆணியெல்லாம் எடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்தவுன்னே அந்த பழம் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி தான் நாம் வந்து அந்த கோபத்தில் பேசின வார்த்தைகள் அப்படியே இருந்தாலும் அது உள்ளார ஆறாமல் இருக்கும். அதனால் அந்த கோபத்தை வந்து குறைச்சிக்கணும், தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. தீயினால் சுட்ட பொண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு அப்படிங்கிற வள்ளுவர் வாக்கிற்கேற்ப ஒருத்தர் பேசுனது வந்துட்டு இன்னொருத்தர் வந்து ரொம்ப காயப்படுத்தியிருக்கும். நம்ம விளையாட்டுக்கு சொன்னால் கூட அவங்களுக்கு ரொம்ப காயமாக இருக்கும். அதனால் கோபமாக பேசக்கூடாது அப்படிங்கிறது இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ விவர்ஸ்.